தண்ணீரை பற்றி வர்ணிக்கிற சில அழகான வார்த்தைகளை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாசிச்சேன். Tears are how our heart speaks when our lips can't describe how much we are hurt. நம்மளுடைய இருதயம் எவ்வளோ காயப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்முடைய உதடுகள் சொல்லதாலும் நம்முடைய கண்ணீர் அதை சொல்லிடும். ஒருவேளை மனுஷருக்கு முன்பாக நம்ம வடிக்கிற கண்ணீர் அவங்களுக்கு ஏளனமா இருக்கலாம், சிரிப்பா இருக்கலாம், ஏமாத்துறதா இருக்கலாம், நடிப்பா கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் இருக்கிறது, அதற்கான பலனும் இருக்கிறது. There is strength and there is reward. நம்ம வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஆண்டவர் ஒரு பாட்டில்ல, ஒரு துருத்தியில சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறாராம். எதுக்கு தெரியுமா? சே, கண்ணீர் உப்பு கரைக்குதே அப்படின்னு சொல்லி அதை தூர ஊத்துறதுக்கு கிடையாது. அதற்கான பலனையும் அதற்கான பலனையும் நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பதற்காக தான் வேதம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 84:6 சொல்லுகிறது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்று. நம்ம அழுது அழுது ஒருவேளை நம்ம கண்ணீருடைய நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கலாம், நம்ம துக்கப்படுகிற நாட்கள் ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாய் சில நாட்கள் வரப்போகிறது. எதுக்கு தெரியுமா? இன்னும் கெம்பி இருக்கிறதுக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார ஆண்டவர் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நீரூற்றாக நிச்சயமாக மாற்றி கொடுப்பார். அந்த நாட்கள் விலை தேடி சீக்கிரத்தில் வருகிறது. God bless you. Shalom alaikum.